அன்பு மாணவர்களுக்கு உங்கள் அன்பாசிரியர் காளிராஜின் அன்பு வணக்கங்கள் மாணவர்களே நமக்கு வந்து நவம்பர் மாதம் வந்து பார்த்துனுச்சிக்கலாம் நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே அதாவது தேசிய அடைவு தேர்வு அப்படிங்கிற இதில் வந்து பார்த்துச்சிக்கலாம் நமக்கு வந்து எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மற்றும் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு அந்த வகுப்புகளுக்கு வந்து தேர்வுகள் வந்து நடக்க போகுதுங்க சரிங்களா அந்தனால் வந்து பார்த்துக்கோங்களேன் அந்த எட்டாம் வகுப்பு மாணவர்களை வந்து நம்ம எப்படி வந்து தயார் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உங்களுக்கு வந்து நமக்கு மாதிரி வினாக்கள்லாம் வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து ஐந்து மாதிரி வினாக்கள் இருக்கிறது ஒவ்வொரு வினாவிற்கும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்புடின்னா வந்து ஒவ்வொரு வினாவிற்கும் வந்து பார்த்து வச்சுக்கலாம் மொத்தம் வந்து பத்து மதிப்பெண்கள் பத்து வகையான மதிப்பெண்கள் இருக்குது பத்து மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வினாத்தளம் அஞ்சுக்கு வந்து ஐம்பது மதிப்பெண்கள் இருக்கிறது இன்றைக்கி வந்து நம்ம முதல் வினாத்தாளை வந்து பார்க்க போகலாம் வாங்க இதே மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு இதுவும் பார்க்கணும் அதுக்காக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு ஒன் சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க சரியா சூழ்களி நீங்கள் தமிழ்மொழி ஓங்க இன்னும் பாடலடியில் களி என்பதன் வந்து என்ன பொருள் அப்படின்னா வந்து பார்த்துக்கலாம் என்ன அப்புடின்னா வந்து அதாவது அறியாமை இருள் அப்படிங்கிற பொருள் அடுத்து சிந்துக்கு தந்த என பாரதியாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா வந்து பாரதி தாசன் அப்படிங்கு தெரிஞ்சுக்கலாம் சரியா அடுத்து வந்து சரியா தவறா இதில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இசை கொண்டு வாழியவே இதில் இசை என்னும் சொல்லு வந்து பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னா புகழ் அதாவது அதாவது இதில் இசை என்னும் சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா புகழை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது நமக்கு தெரியும் இசை என்னும் சொல்லோட பொருள் வந்து கண்டிப்பாக புகழ் தான் அப்போ சரி அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்குறான் பாருங்கள் தொல்லை அகன்று அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதில் வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா தொல்லை கூட்டல் எகன்றுன்னு பிரிச்சுருக்கிறாங்க அது கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பாரதியார் தேசபக்தி பாடல்கள் மூலம் வந்து விடுதலை உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தினார் சரி அடுத்து மொழி மக்களின் பண்பாட்டுடன் தொடங்கி நெருங்கிய தொடரக்கூடியது இதுவுமே சரிதான் சரியா அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வானமலைந்திட வன்மொழி வன் சரியா வன்மொழி வன்மொழி வாழியவே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து வைப்பு என்பதன் பகுதி பொருள் என்ன அப்படின்னா வந்து வைப்பு என்பது எதை குறிக்கும் அப்படின்னா நிலம் வைப்பு என்பது எதை குறிக்கும் நிலம் என்பதை வந்து குறிப்பாக தான் வைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அடுத்து வந்து அஞ்சாவது என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நமக்கு பொருத்தமான நிறுத்தல் குறியீடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரி இதில் வந்து பாருங்கள் பாரதியார் எட்டையாக என் ஏதாவது என்ன ஊரில் பிறந்தார் இதில் ஒரு புல் ஸ்டாப் இவரது இயற்பெயர் சுப்பிரமணியம் ஆகும் அடுத்து இவர் வந்து பதினோரு வயதில் தமது பதினோரு வயதில் பாரதி இதில் ஒரு செமிகோணல் கொடுத்துக்கலாம் பாரதி என்னும் பட்டத்தினே வந்து பெற்றார் இதில் ஒரு புல் ஸ்டாப் வச்சுக்கலாம் மேலும் இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர்ங்க ஒரு புல்ஸ்டாப் வச்சுக்கலாம் அடுத்து க எழுத்தாளர் கமா அடுத்து இதெல்லாம் கமா போட்டுக்கலாம் சமூக சீர்திருத்தவாதி கமா அடுத்து வந்து விடுதலை போராட்ட வீரர் என பல்திறன் பெற்றவராவார் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து பிறந்தவர் ஒரு புல் ஸ்டாப் அடுத்து இயற்பெயர் சுப்பிரமணியன் இதில் ஒரு புல் ஸ்டாப் பதினோரு வயதில் பாரதியன்ற ப ப பட்டது பாரதியாரில் வந்து செமிகோலன் அடுத்து வந்து அடுத்து வந்து சிறந்த எழுத்தாளர் இதில் வந்து ஒரு கமா அடுத்து சமூக சீர்திருத்த வாரதி ஒரு கமா விடுதலை போராட்டம் வந்து இந்த மாதிரி நம்ம நிறுத்தல்குரியை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் சரியா அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பாரதியார் நடத்திய வந்து இதழ்களின் பெயர்கள் ரெண்டு நமக்கு தெரியும் என்ன அப்புடின்னா இந்தியா சரியா இந்தியா ஒன்று அடுத்து வந்து விஜயா இந்தியா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதில் வந்து நடத்தினார் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தமிழ்மொழி வாழ்த்தையில் இடம்பெற்றுள்ள சிறப்புகள் யாவே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு நம்ம ரெண்டு எழுதலாம் ஒன்று வந்து வளர்மொழி சரியா எழுதலாம் வளர்மொழி அடுத்து இன்னொன்று வந்து வன்மொழி சரியா வளர்மொழி அடுத்து வன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மொழி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எழுதலாம் வளர்மொழி வன்மொழின்னு நம்ம எழுதலாம் அடுத்து வந்து பாரதியார் எத்தகைய ஆற்றலை பெற்றிருந்தார் பாரதியார் வந்து பன்முகத்திறன் பெற்றவர் அதாவது வந்து எழுத்தாளர் எழுத்தாளர் தேச விடுதலை போராட்ட வீரர் விடுதலை போராட்ட கவிஞர் அந்த மாதிரி வந்து இப்போ அடுத்து பன்முக ஒரு பன்முக திறமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் தமிழ்நாடு எவ்வாறு ஒளிர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து பழைய கருத்துக்களால் அல்லது பழைய வினைகளால் வருகின்ற பழைய வினைகளால் வருகின்ற துன்பங்கள் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா பழைய வினைகளால் நீங்க வருகின்ற துன்பம் பழைய பழைய வினைகளால் வருகின்ற துன்பம் பழைய வினைகளால் வருகின்ற துன்பம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க துன்பங்கள் சரியா அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பாடலை படித்து விடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா ரைட் என்ன அப்புடின்னா செந்தமிழ் இது எப்படி வந்து எழுதலாம் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் செம்மை கூட்டல் சரியா செம்மை கூட்டல் தமிழ் அடுத்து வந்து செம்மை கூட்டல் தமிழ் அப்படி எழுதணும் அடுத்து வந்து செங்கரும்பு செம்மை கூட்டல் கரும்பு அப்படி எழுதணும் சரி அடுத்து மூவேந்தர் யார் அப்புடின்னா சேரா சோளா அடுத்து பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூவேந்தர்களை பற்றி நம்மளால் வந்து எழுத முடியும் சரி அடுத்து நீ அறிந்த கவிஞர் ஒருவரை பற்றி அரப்பைக்க அளவில் கட்டுரை நம்ம பாரதியரை பற்றி நம்மளே எழுதலாம் அதில் நூல் வழியில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து உனக்கு தெரிந்த ஒரு பாரதியார் பாடல் இது வந்து வாழ்க நிரந்தர் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழ்கை எழுதலாம் இல்லைனா செந்தமிழ் நடனம் போது நிலை என்ப தென் வந்து பாயுது இது நிலையாக எழுதலாம் சரியா மாணவர்களே இந்த இது இந்த இதே மாதிரி தான் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த தேசிய அடவி தெருவில் வந்து வினாக்கள் வரும் இது தகுந்த நீங்களும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் வந்து தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு உங்களுக்காக வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்